அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல கன்வென்ஷனல் அக்ரிகல்ச்சர், நேச்சுரல் ஃபார்மிங் மற்றும் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னா அதாவது எந்த ஒரு கெமிக்கலில் உருவாக்கப்பட்ட அதாவது சிந்தட்டிக் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், பெஸ்டிசைடு இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்னால் என்ன சொல்லுவோம்னா கார்பன் காம்பவுண்டர் இருக்கிறது அதுதான் ஆர்கானிக்னு சொல்லுவோம். அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி விளைவிக்கக்கூடிய பொருட்களெல்லாம் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். இதே நேச்சுரல் ஃபார்மிங்னால் எரு கூட யூஸ் பண்ண மாட்டோம், கன்வென்ஷனல் ஃபார்மிங்னால் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணி விளைவிக்கக்கூடியது. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா என்வரான்மெண்டல் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், பொல்யூஷன் லெவல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஹியூமன் அனிமல் ஹசார்ட்ஸ்லாம் இருக்காது. பை ரிடியூசிங் லெவல் ஆஃப் ரெசிடியூ அதாவது பெஸ்டிசைட் ரெசிடியூ, ஃபெர்டிலைசர் ரெசிடியூ இதெல்லாம் இருக்காமல் சாயில் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து வந்து எனர்ஜி அதாவது போத் அனிமலாக இருக்கட்டும் மிஷினாக இருக்கட்டும் அதோடய எனர்ஜி அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம். நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்ம அதிகளவு யூஸ் பண்ணுறனால நேச்சுரல் ரிசோர்ஸ் அதான் என்வரான்மெண்டல் வந்து பொல்யூட் ஆகாது, அப்புறம் இதை வந்து சஸ்டெயினபுளாக இருக்கும் அதாவது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் இந்த நிலங்கள்லாம் கிடைக்க நிலத்தெல்லாம் மாசுபடாமல் பாதுகாக்க முடியும். அடுத்து வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். சாயில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அதாவது கிரானுலேஷன் அண்டு சாயில் குட் டில்த்து கிவிங் குட் ஏரேஷன் இதெல்லாம் இதோட பெனிஃபிட்ஸ். இதோட அல்டிமேட் பெனிஃபிட் என்னென்னா அதாவது நம்ம ஒரு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் விளைவிக்கனால அதாவது ஹியூமன் கன்சியூமர் இதை கன்சியூம் பண்ணுற அந்த பொருட்களை கன்சியூம் பண்ணுற ஹியூமனுக்கு வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காமல் நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான மனித வாழ்வை வந்து இதன் மூலம் மேம்படுத்த முடியும். இந்தியாவில் அதாவது இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலேயே சிக்கிம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இந்த வேர்ல்ட் டு பிகம் கம்ப்ளீட்லி ஆர்கானிக்காக இருக்கக்கூடியது வந்து சிக்கிம் தான். ஆனால் அதர் ஸ்டேட்டும் சிக்கிமை ஃபாலோ பண்ணி ஆர்கானிக் ஸ்டேட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்ன ஸ்டேட்னா உத்தரகாண்ட், திரிபுரா இந்த ஸ்டேட்டெல்லாம். இந்தியாவில் தான் அதிகமான ஃபார்மர்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஏரியா வைஸ் பார்க்கும்போது இந்தியா வந்து வேர்ல்டிலே 9வது இடத்துல இருக்காங்க ஆர்கானிக் கல்டிவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா. அந்த ப்ரொடக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இந்தியா வந்து வேர்ல்டு 2வது இடத்துல இருக்காங்க, ஃபஸ்ட் இடத்துல வந்து சைனா இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்கை பூஸ்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்னென்ன ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அக்ரோ எக்ஸ்போர்ட் பாலிசி 2018 அதாவது அக்ரி ஆர்கானிக் ஃபார்மை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை அதிகப்படுத்துறது. அடுத்து வந்து மிஷன் ஆர்கானிக் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் ஃபார் த நார்த் ஈஸ்ட் ரீஜியன் பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பூஸ்ட் பண்ண. இந்தியா வந்து என்னென்ன பொருள்கள்லாம் என்னென்ன ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா செசாமம், பிளாக் சீடு, சோயாபீன், மெடிசினல் பிளான்ட், டீ, ரைஸ் அண்டு பல்சஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 2018-19 எவ்வளோ பொருட்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது 50% ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட் 100% உற்பத்தியில் 50% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோன்னா 5,151 கோடி ரூபாய்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை யுஎஸ்ஏ, யூகே, இத்தாலி அண்டு சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு வந்து இந்தியா வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணி அதுக்கு லோகோ கொடுக்குற ஆர்கனைசேஷன் என்னென்னா லோகோஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது அந்த ஆர்கனைசேஷன், அப்புறம் ஜைவிக் பாரத் வழங்கக்கூடியதான் பார்ட்டிசிபேட்டரி கேரண்டி ஸ்கீம் பிஜிஎஸ்னு சொல்லுவோம். அதாவது தொடர்ந்து 3 வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாமல் பெஸ்டிசைடு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்
பொருட்களை மட்டும், அதாவது ஆர்கானிக் கழிவுகளை மட்டும் கொண்டு உருவாக்கக்கூடிய பொருட்களுக்கு தான் வந்து அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. வேறு எந்தெந்த மாதிரியெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது பூஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ரொடியூஸ் கான்செப்ட், அது மூலமாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க ஆர்கானிக் ஃபார்மிங். அப்புறம் வந்து சைவிக் கேத்தி போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து தங்கள் ப்ரொடியூஸ் பண்ண பொருட்களை வந்து இந்த போர்ட்டல் வழியாக வந்து பையர்ஸ்கிட்டலாம் விற்க முடியும், நேரடியாக வந்து விற்க முடியும். அடுத்து வெபினார்ஸ் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஆர்கானிக் ப்ரொடியூஸ் எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் வந்து வெபினார்ஸ் வந்து ஐசிஆர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2020-21 ஆண்டுக்கான பட்ஜெட் அலோகேஷனில் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு எவ்வளோ வந்து ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்கன்னா, மொத்தமாக வந்து 687.5 crore வந்து அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்காண்டி ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து நேஷ்னல் ப்ராஜெக்டான ஆர்கானிக் ஃபார்மிங் அதுக்கு வந்து 12.5 crore, இந்த நேஷ்னல் ப்ரோக்ராமான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷனும் ஒரு சர்டிஃபை பண்ணுவாங்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம். இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2000 வந்து கொண்டு வரப்பட்டது. அதை அடுத்து வந்து ஆர்கானிக் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் ஃபார் நார்த் ஈஸ்ட் ரீஜியன், இது 2015 கொண்டு வந்த ஒரு ஸ்கீமு, 175 crore. பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா, இதுவும் வந்து 2015 கொண்டு வரப்பட்டதான் ஆர்கானிக் ஃபார்மிங் காண்டி. இதுக்கு வந்து 500 crore, மொத்தம் வந்து 687.5 crore வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.